Hi guys, welcome back to my channel. So, in this video, we will talk about the super Android tricks. These tricks are mostly not available to you. If you already know it, please tell us in the comments. So, let's see the video. It's very useful tricks. So, let's go. நண்பா வீடியோக்குள்ள போறது முன்னாடி வீடியோ பார்க்குற உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்ங்க நம்மளோட சேனல் வியூஸ் ஆல்ரெடி ரொம்ப கம்மியா இருக்கு சோ மேக்ஸिमम இந்த வீடியோக்கு இது மாதிரி லைக் பண்ணி ப்ளூ கலர் மாத்திக்கங்க கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கனா இத மாதிரி ஒரு பெல் ஐகான் ஜெனரேட் ஆகும் அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணீங்கனா இத மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்கும் அதல ஃபர்ஸ்ட் இருக்க ஆல் அப்படிங்கறத செட் பண்ணீங்கனா இத மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ஒன்னு இருக்கும் பாருங்க சோ அதை கிளிக் பண்ணி உங்க வீடியோ நைஸ் சூப்பர் உங்களுக்கு எது தோணுதோ அதை போடுங்க அப்படி இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி இல்ல வேற ஏதாவது வீடியோ வேணாலும் சரி கமெண்ட்ல சொல்லுங்க அந்த வீடியோஸ் நம்ம போடலாம் அது மட்டும் இல்ல இந்த வீடியோவை உங்களோட फ्रेंड्स வாட்ஸ்அப் குரூப்புக்கு டெலிகிராம் குரூப் Facebook குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட சேனல் ஆப்ஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க அந்த வேற கிளிக் பண்ணினா ஆப் லிங்க்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணினா வெப்சைட் போவோம் வெப்சைட்ல கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டவுன்லோட் நவுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க நம்ம லிஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டி டேப் லைக் நீங்கள் பிசி யூஸ் பண்ணியிருந்தால் உங்களோட மொபைலில் அதே மாதிரி மாற்றிக்கலாம் ஜஸ்ட் இதுக்கு ஒரே ஒரு செட்டிங் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும் பட் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அதை சேஞ்ச் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் குரோம் ஆகட்டும் இல்லை யூடியூப் ரெக்கமெண்டேஷன் வீடியோஸ் ஆகட்டும் லைக் பிசியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ அது எப்படி பண்ணலான்றத வீடியோ பாருங்கள் நண்பா இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைலில் செட்டிங் ஓப்பன் பண்ணிங்க செட்டிங் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அபவுட் ஃபோன் இருக்கும் அபவுட் ஃபோனில் உங்களோட சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பில்டு நம்பர் இருக்கும் அதை எட்டு டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்றது ஒன்று எனேபிள் ஆகும் உங்களோட மொபைலில் ஜஸ்ட் உங்களோட மொபைல் செட்டிங்கில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும் அந்த டெவலப்பர் ஆப்ஷன் உள்ளார போனீங்கன்னா இதை மாதிரி தான் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருந்திருக்கும் ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வித் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது 411 இருக்கும் அது வந்து 800க்கு சேஞ்ச் பண்ணிங்க அப்படி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எல்லாமே ரொம்பவே சைஸ்லாம் கம்மியாகிடும் லைக் ஒரு டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இனிமேல் உங்களோட மொபைல் கூகுள் குரோம் ஆகட்டும் இல்லை யூடியூப் ஆகட்டும் எது ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணாலும் சரி நீங்கள் டெஸ்க்டாப்பில் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி மல்டி டேப் ஆப்ஷனும் இதில் எனேபிள் ஆகிடும் சூப்பராக இருக்கும் பார்க்கவே லைக் சிஸ்டமில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இருக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்கு நம்ம லிஸ்ட்டில் இருக்க செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி கேம் விளாட்றவங்களாக இருந்தால் உங்களோட மொபைலில் பர்சன்டேஜ் ஆஃப் பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படின்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது கண்டினியூஸாக வந்து நீங்கள் வந்து கார் ரேஸ் ஆகட்டும் இல்லை ஃபைட்டிங் கேம்ஸ் ஆகட்டும் விளையாடிட்டே இருப்பீங்க ஸோ இப்போ நான் சொல்லித்தரேன் இந்த அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலில் நீங்கள் கேம் விளையாடிட்டு இருக்கும்போது மொபைல் பேட்டரி எவ்வளோ இருக்குதுன்றதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நண்பா பொதுவாக இது மாதிரி நீங்கள் கேம் விளையாடிட்டு இருக்கும்போது உங்களோட மொபைல் பேட்டரி பர்சன்டேஜ் வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் பட் உங்களோட மொபைல் பேட்டரி பர்சன்டேஜ் எப்படி எவ்வளோ இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் மான் கேம் விளையாடிட்டே இருப்பீங்க பட் நான் இப்போ சொல்லித்தரேன் இந்த ட்ரிக் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஆப் மூலமா நீங்கள் என்ன கேம் விளையாடினாலும் சரி நீங்கள் அதில் மொபைல் பேட்டரி பர்சன்டேஜ் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஆப்போட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பனா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் மேலே ஆன் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் கொடுத்து ஒரு பெர்மிஷன் கொடுத்துனா முடிஞ்சு போச்சு அகைன் அதை டேப் பண்ணிங்கன்னா எனேபிள் ஆகிடும் இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லை எனக்கு இந்த டிசைன்லாம் வேறு மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி இதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட் கலர் ஆகட்டும் இல்லை அந்த உங்களோட பேட்டரி பர்சன்டேஜ் ஐக்கான் எந்த இமேஜ் வேணும் அப்படின்றது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னு நீங்கள் மட்டும் ஜஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணி கலர் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இதில் க்ரீனில் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா போதும் அந்த கலர் வந்து செட் ஆகிடும் இனிமேல் நீங்கள் கேம் விளாடும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே இல்லை ரைட் சைடில் அந்த எங்கே வேணால் மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஸோ உங்களோட மொபைல் பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஃபுல்லாகவே அதில் ஷோ ஆகிட்டே இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் இது நிறைய பேர் கேம் விளாட்றவங்களுக்கு இந்த ட்ரிக் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம லிஸ்ட்டுக்கு தேர்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் கண்ட்ரோல் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பசங்களோட மொபைலில் அவங்க ஆப்ஸ் ஏற்றும் போது சரி இன்ஸ்டால் பண்ணும் போது சரி 18 ரேட்டட் ஆப்ஸ் நிறையவே ஷோ ஆகிட்டா இருக்கும் ஸோ அதுக்கு கம்மி பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இது யூஸ் ஆகுது ஸோ அது எப்படி பண்ணலான்றதை பாருங்கள் நண்பா இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க ப்ளே ஸ்டோரில் செட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கீழே பேரண்ட் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணும்போது உங்களோட மொபைலில் பின் கேட்கும் நீங்கள் ஒரு 4 டிஜிட் பின்னை டபுள் டைம் போட்டுக்குங்க போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இதை மாதிரி ஆப் அண்ட் கேம்ஸ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 18 வரைக்கும் இருக்கும் ரேட்டட் வந்து நீங்கள் உங்களுக்கு 12 வரைக்கும் வேணுனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் ஜஸ்ட் 12ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஓகே கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும் இனிமேல் 12 ரேட்டிங் இருக்கிற ஆப்ஸ் மட்டும்தான் உங்களோட இதில் மொபைலில் காட்டும் அது மட்டும் இல்லாத மூவிஸ் கூட இதில் யூபிஐ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஆப்ஸ் ஆகட்டும் இல்லை மூவிஸ் ஆகட்டும் இதை மாதிரி 12 ரேட்டிங் ப்ளஸ் யூபிஐ மூவிஸ் தான் இதில் ஷோ ஆகிட்டு இருக்கும்
ஃபோர்த்து ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் நிறையா சென்சர்ஸ் இருக்கும். ப்ராக்சிமிட்டி சென்சார், ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், அப்புறம் கேமரா சென்சார், நிறைய சென்சார் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாத டைமில் உங்களோட மொபைலில் அந்த சென்சார்ஸ் எல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலிமா உங்களோட மொபைலோட ஸ்பீட் அண்ட் உங்களோட மொபைலோட எஃபிஷியண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது பாருங்கள் நண்பா. இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் செட்டிங் ஓப்பன் பண்ணிங்க. ஆல்ரெடி நம்ம டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி அபவுட் ஃபோனில் போயிட்டு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனில் பில்டு நம்பர் ஓடி 8 times ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலில் டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ அந்த டெவலப்பர் ஆப்ஷனில் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க. உங்களோட மொபைல் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். அந்த டெவலப்பர் ஆப்ஷன் உள்ளார போனீங்கன்னா இதை மாதிரி தான் இருக்கும் அந்த இன்டர்ஃபேஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் செட்டிங் டெவலப்பர் டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்சார் ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட்டாக. ஜஸ்ட் அதை எனேபிள் பண்ணிங்கன்னா போதும், இனிமேல் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் பாரில் இந்த ஐக்கான் வந்து ஷோ ஆகும், சென்சார் ஆஃப். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் நீங்கள் தேவையில்லாத டைமில் சென்சார்லாம் ஆஃப் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஆன் பண்ணிவிடுங்க. இனிமேல் உங்களோட மொபைல் கேமரா சென்சார் ஆகட்டும், இல்லை ப்ராக்சிமிட்டி சென்சார் ஆகட்டும், எதுவுமே ஒர்க் ஆகுது. செக்யூரிட்டி பாலிசி ப்ரிவென்டட் யூஸ் ஆஃப் கேமரா அப்படின்னு வந்து ஸ்டாப் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணாலுமே சரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக தான் இருக்கும். கேமரா ஓப்பன் ஆகவே ஆகாது, ஒர்க்கும் ஆகாது. அகைன் நீங்கள் அதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அகைன் கேமரா ஆப் ஒர்க் ஆகும். சூப்பரான ஒரு ட்ரிக் இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ரொம்ப நாளாகவே இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருக்க அஞ்சாவது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் எதனா சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா காயின்ஸ் வந்தது, பட் எவ்வளோ காயின்ஸ் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஒன் பை ஒன் ஒரு ஒரு காயின்ஸாக என்றதை விட இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் ஒரே ஒரு கிளிக்கில் மொத்தம் எத்தனை காயின் இருக்குது அப்படின்றத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதில் காயின்ஸ் மட்டும் இல்லை, இதில் நிறையவே திங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி பண்ணலான்றத பாருங்கள் நண்பா. இந்த அப்ளிகேஷன் பண்ணுறது கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணினா இன்டர்ஃபேஸ்டாக இருக்கும். கண்டினியூ ஆஸ் எ கெஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே இதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, காயின்ஸு வுட்ஸு அதே மாதிரி எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது கால்குலேட் பண்ணணுமோ அதை கெட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. அப்படி எது தேவையோ அதை கெட்டுன்றது நிறையாவே இருக்கும். ஸோ எந்த உங்களுக்கு டெம்ப்ளேட் வேணுமோ அதை கெட் பண்ணிங்க. கெட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மை டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணது எல்லாமே இதில் வந்துட்டுருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து இனிமேல் காயின்ஸ் எதனா வச்சுருந்தாலும் சரி ஈஸியாக நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ் எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோ, நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன் ஃபோட்டோவை. ஸோ இதை மாதிரி நீங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க, நீங்கள் ஆல்ரெடி காயின்ஸ் இருந்தால். ஸோ ஒன் ஒரு காயின் மேலே இன்னொரு காயின் வச்சு எடுக்காதிங்க. இதை மாதிரி தனித்தனியாக காயின் வச்சு ஒரு பல்காக எடுத்துகிட்டு கால்குலேட்னு கொடுத்தீங்கன்னா போதும், இல்லை கவுண்ட்னு கொடுத்தா போதும், எத்தனை காயின்ஸ் இருக்குது அப்படின்றத நம்பர்ஸில் வந்துடும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காயின்ஸ் இருக்குது. ஸோ கவுண்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிவிட்டு 21 நம்பர் வந்துச்சு பாருங்கள். பட் ஒன் விஷயம், நீங்கள் கவுண்ட் பண்ணும் போது முன்னாடி காயின்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட். நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஆறாவது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவி போஸ்ட் கிரியேட்டர். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா புது மூவி ஆகட்டும், இல்லை ஹாலிவுட் மூவிஸ் ஆகட்டும், ஸோ அந்த மூவி போஸ்டரில் உங்களோட நேமை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவங்களோட நேமை சேம் அதே ஃபாண்ட்டில் உங்கள் நேமை எப்படி ஆட் பண்ணி மூவி போஸ்டர் ஜென்ரேட் பண்ணலாம் அதை பற்றி இதை பார்க்கலாம். நண்பா இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு MuliTabs.com இந்த லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து வந்துடுவீங்க. நீங்கள் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மூவிஸ் போஸ்டர் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. தமிழ் மூவிஸ், பாலிவுட் மூவிஸ், ஹாலிவுட், நிறையா மூவிஸோட போஸ்டர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த மூவிஸில் போஸ்டரில் உங்களோட நேம் வரணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக இதை கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். எந்த போஸ்டர் வேணுமோ அந்த போஸ்டர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இதை மாதிரி டெக்ஸ்ட் உங்களுக்கு எது வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அந்த மூவி போஸ்டரில் உங்களோட நேம் வந்து என்ட்ரி ஆகிடும், நீங்கள் அதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ட்ரிக், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏழாவது ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் வந்து ரொம்பவே ஹேங் ஆகுது, ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது, இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரொம்பவே கம்மியாக இருக்குது, பட் என்னோட மொபைலில் நான் கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணவே இல்லை பட் கேம் விளாடணும், அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் நினைக்கிற கேமை ஈஸியாக நீங்கள் விளாடிக்கலாம், ஜஸ்ட் ஆன்லைன்லேயே விளாடிக்கலாம். இதுக்காக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ண வேணாம். சூப்பரான ஒரு ட்ரிக், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பா இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட்டு போகணும், கீழே லிங்க் கொடுக்குறேன் bggames.com. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து வந்துடுவீங்க. உங்களோட மொபைல் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரொம்பவே கம்மியாக இருந்தால் இந்த கேமில் நீங்கள் விளையாடிக்கலாம். ஆன்லைன் கேம்ஸ் தான் இது, இதுக்காக எந்த ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வேணாம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு எந்த கேம் வேணுமோ அந்த கேம் மேலே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு ஆட் வரும், அந்த ஆடை மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு லோட் ஆகிட்டோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் ஆன்லைனில் கேம் விளையாடிக்கலாம், எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ண வேணாம். நீங்கள் ஓல்டு மொபைல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்.
யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். இந்த லாஸ்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் வந்து சார்ஜ் சுத்தமாக நிற்கவே மாட்டுது. நான் இப்போ தான் சார்ஜ் பண்ணேன் பட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரைன் ஆகுது. நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லி தரப்போகிற இந்த ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பேட்டரி வந்து லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் அன்வான்ட் ஆப்ஸ் எதனா இருந்தால், நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுறங்க. பேக்ரவுண்டில் எந்தெந்த ஆப்ஸ் ரன்னிங்கில் இருக்குது அதை பற்றி செக் பண்ணிங்க. உங்களுக்கு தேவைப்படுற ஆப்ஸ் ரன்னிங்கில் இருந்தால் வச்சுங்க. தேவைப்படாத ஆப்ஸ் எதனா ரன்னிங்கில் பேக்ரவுண்டில் ரன்னிங்கில் இருந்தால் முதல்ல அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலுக்கு கொடுத்த சார்ஜர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத வேறு மொபைலோட சார்ஜர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறுதுன்னு சொல்லிட்டு உங்களோட மொபைல் சார்ஜர் வேறு வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மொபைல் பேட்டரி சீக்கிரமாக ட்ரைன் ஆகிடும், பேட்டரியும் வீணாக போயிடும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் வந்து உங்களோட மொபைலை வந்து டெய்லியும் தூங்கும் போது நைட் டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க, மார்னிங் ஆன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் பேட்டரி லைஃப் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்னைக்கான வீடியோவில் சூப்பரான ஒரு 8 ட்ரிக்ஸ் பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணுங்கள். இந்த 8 ட்ரிக்கில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப், டெலிகிராம் குரூப் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படி செட் பண்ணிங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும், வேறு அந்த மாதிரி ட்ரிக்ஸ் போடுங்க அப்படி இப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன இருக்கும் மறக்காத கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ இதை மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பை நெக்ஸ்ட் வீடியோ. சியர்ஸ் கைஸ்.